அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள். வெல்கம் டு இட்ரேஸ் சேனல். வாட்டிகன் நகரம் கேத்தலிக் கிறிஸ்துவர்களின் புனித தலம். யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய இடமாக வாட்டிகன் உள்ளது. வாட்டிகன் சிட்டி இத்தாலியின் ரோம் நகரத்தில் உள்ள ஒரு தன்னாட்சியுடைய சுதந்திர நாடு. இதை ஆள்பவர் ரோமில் பிறந்தவரான போப் ஆவார். வாட்டிகன் சிட்டியில் தான் இவருடைய ஆஃபீஸு, தங்கும் இடம், அதாவது பேலஸ் இருக்குது. ரோமின் நடுவில் இருக்கும் நாடு. கத்தோலிக்க குருமார்கள் மற்றும் உயர்நிலை அதிகாரிகள் தான் இங்கே தங்கியிருப்பாங்க. கத்தோலிக்க கிறிஸ்துவத்தின் தலைமை மையமாக வாட்டிகன் சிட்டி இருக்குது. இதனுடைய மொத்த பரப்பளவு 108 ஏக்கர். மக்கள் தொகை 2017 ஆண்டு கணக்குப்படி வெறும் 1000 தான். பரப்பளவுலையும் மக்கள் தொகையிலும் இது ரொம்ப சிறிய நாடு. இப்போ உள்ள புதிய போப் செயின்ட் பிரான்சிஸ் ஆவார். செயின்ட் பீட்டர்ஸ் கத்தீட்ரல் பெசிலிக்கா, இது 4 வரிசைகளில் அரைவட்டங்களில் கட்டப்பட்டது. இந்த அரைக்கோளம் வந்து விசுவாசத்தின் சின்னமாக கருதப்படுகிறது. மையத்தில் ஒரு எகிப்திய தூபி இருக்குது. இது நீரோவின் இடத்திலிருந்து இங்கே மாற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த தூபிக்கு மேலே இருக்கும் சின்ன பந்தில் வந்து ஜூலியஸ் சீசருடைய சாம்பல் மேலே இருப்பதாக கூறப்பட்டது. ஆனால் அந்த உண்மை நிரூபிக்கப்படவில்லை. கதீட்ரலின் உள்ளே 5 கதவுகள் இருக்குது. அதில் புனித நுழைவாயில் 1/4 நூற்றாண்டுக்கு 1 முறை மட்டுமே திறக்கப்படும். இதுக்கு பக்கத்தில் லேசான செங்கல் சுவர் 25 வருஷங்களுக்கு 1 முறை கிறிஸ்துமஸ் அன்று தான் அகற்றப்படும். போப்பு திறப்பு வழியாக உள்ளே சென்ற பின் அந்த சுவர் மீண்டும் எழுப்பப்படும். போப்பு இங்கே பிரதான நுழைவாயிலுக்கு மேலே உள்ள பால்கனி அல்லது கடைசி தளத்தில் அவருடைய ஆஃபீஸ் அறையின் ஜன்னல்லிருந்து தான் பேசுவார். சென்டரில் இருக்க தூபியின் உச்சியில் 2 நீரூற்று இருக்குது. புதன்கிழமை தான் அந்த பிரசங்கம் இருக்கும். அதுக்கு முன்னாடியே புக் பண்ணணும். இங்கே கிறிஸ்துமஸ் நியூ இயர் டயத்தில் 60,000 பேர் கூடுவாங்க. வெளிநாடுகளிலிருந்து சுற்றுலா பயணிகள் தான் இங்கே அதிகமாக வர்றாங்க. சுற்றுலா பயணிகளுக்கு ட்ரெஸ் கோடு இருக்குது. மைக்கேல் ஆஞ்சலோ, இத்தாலிய கவிஞர், சிற்பக்கலை கட்டடக்கலை நிபுணர், பெயிண்டர், கிறிஸ்துவின் உடலோட கன்னிமேரியின் சிற்பத்தை தனது 23வது வயதில் உருவாக்கினார். கீழே உள்ள தரை டிசைனும் பேலஸினுடைய பாதுகாவலருடைய உடை அலங்காரமும் இவர் ஆரம்பத்தில் டிசைன் பண்ணது அப்படின்றாங்க. போப்பாக இருப்பவர்கள் தங்கள் மரணம் வரை பதவியில் இருப்பார்கள். ஆனால் 16ஆம் பெனடிக்ட் 2005 8 வருஷமே போப்பாக இருந்து தனது பதவியை ராஜினாமா செய்தார். இந்த ஸ்ட்ரக்சருக்கு கீழே கூட கல்லறை இருப்பதாக நம்பப்படுகிறது. ரோம் நகரம் தீக்கிரையான போது நீரோ மன்னன் கிறித்தவர்களை குற்றம் சாட்டினார். ரோமின் தீ விபத்துக்கு பிறகு பல கிறிஸ்துவர்களை பலியிடும் இடமாக இது மாறியது என்பர். இயேசு கிறிஸ்துவின் 12 சீடர்களில் முதன்மையான செயின்ட் பீட்டர் சைமன் வந்து தலைகீழாக சிலுவையில் அறையப்பட்டு உயிரிழந்தார் என்று கூறப்படுகிறது. அவருடைய கல்லறையின் மீது தான் பழைய சர்ச் இருப்பதாக சொல்லப்படுகிறது. 63ஆம் ஆண்டிலிருந்து 23வது ஜானினுடைய உடல் ப்ரிசர்வ் செய்யப்பட்டு இங்கே வச்சிருக்காங்க. இங்கு 147 போப்பு புதைக்கப்பட்டிருக்கிறதாக கூறப்படுகிறது. இங்கு கத்தீட்ரல் கட்டப்பட்ட ஆண்டுகளில் பல இத்தாலிய கட்டடக் கலைஞர்களும் சிற்பிகளும் இறந்தனர். இங்கு அதிகமாக பதிவாகும் குற்றங்கள் வழிப்பறி திருட்டு தான். முக்கியமாக சர்ச்சு பக்கத்திலே நிறைய நடக்குது. இங்கே உள்ள போலீஸ், பொதுவான டிராஃபிக், எல்லை பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு பராமரிப்பு இதை மட்டும்தான் பார்ப்பாங்க. வாட்டிகன் சிட்டியில் சிறைச்சாலையே கிடையாது. இங்கே தப்பு பண்ணுறவங்கள்லாம் இத்தாலி நாட்டு சிறைச்சாலையில் அடைக்கப்படுவார். 1939லிருந்து 1941 வரை 12ஆம் பயாசின் ஆட்சி காலம்தான் இதனுடைய மறுமலர்ச்சி காலம்ங்க. அவருடைய ஆணைப்படி தான் இங்கே தோணினப்போ இடுகாட்டின் எஞ்சியுள்ள பகுதிகள் நிறையா இருந்ததாக கண்டறியப்பட்டது. இப்போ வெளியே வந்தாச்சு. இவங்க எங்களோட வந்த கைடு. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.